செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி ஐபிசியில் சாப்டர் டூவில் ஜெனரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜெனரல் எக்ஸ்ப்ளனேஷனில் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் சிக்ஸ்லேருந்து செக்ஷன் 52A வரைக்கும் இருக்குது. அதாவது சாப்டர் ஒன்னு நம்ம வந்துட்டு நேற்று பார்த்தோம். சாப்டர் ஒன்னில் வந்துட்டு என்ன அப்படின்னா, செக்ஷன் ஒன்னிலருந்து செக்ஷன் 5 வரைக்கும் இருக்கும். அதே இது சாப்டர் டூவில் வந்து செக்ஷன் சிக்ஸ்லேருந்து செக்ஷன் 52A வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் இந்த சாப்டர் டூவில் வந்துட்டு 52A வரைக்கும் நம்ம ஒரே நாளில் பார்க்க போகிறதில்ல. இதுலேயே நம்ம அஞ்சு செக்ஷனாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இருக்கலையா சாப்டர் ஒன், அதையும் நம்ம வந்துட்டு அஞ்சு இது தான் பார்த்தோம். ஸோ அஞ்சஞ்சாக போனால் மேபி மெமரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் வந்துட்டு அஞ்சஞ்சாவே பிரித்து சொல்லித்தரேன். பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லா வீடியோஸும் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அஞ்சு செக்ஷனாக போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து வீடியோ என்றைக்கெலாம் வரும் என்றைக்கெலாம் வராது அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ வரும். சப்போஸ் என்னால் ஒரு சில நாள் வீடியோ போட முடியலனா, நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் என்னால் இன்றைக்கி வீடியோ போட முடியாது அப்படின்றத முன்னாடியே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ ஐபிசியில் நம்ம சாப்டர் டூ ஜெனரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ செக்ஷன் சிக்ஸ்லேருந்து செக்ஷன் 10 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ செக்ஷன் சிக்ஸ் என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் இன் த கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸப்ஷன்ஸ். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சாப்டர் டூ அப்படின்றது வந்து ஜெனரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்லியிருக்காங்களே ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்டர் 4 வந்து என்னென்னா ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது பொது விளக்குகள்னு இருக்கும். இது வந்து விளக்கங்கள். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரெண்டாவது சாப்டர் வந்து பொது விளக்கங்கள். நாலாவது சாப்டரில் வந்துட்டு நாலாவது சாப்டரோட ஹெட்டிங் வந்து என்னென்னா பொது விளக்குகள். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு மீனிங்காக பார்த்துட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன பார்த்தோன்னா, இந்த ஐபிசின்றது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், யாருக்கு ஒர்க் ஆகும், எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சில மீனிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சில வேர்டுக்கு வந்து நம்ம என்னென்ன மீனிங், அதாவது நம்மளுக்கு தண்டனைகள்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்களே ஒவ்வொரு சாப்டர்லேயுமே நிறைய தண்டனைகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ சாப்டர் 2 மட்டும்தான். பட் சாப்டர் 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 23 சாப்டர் இருக்குது. அப்போ அதிலலாம் நிறைய குற்றங்கள் சொல்லியிருப்பாங்க, அந்தந்த குற்றங்களுக்கு நிறைய தண்டனைகள் சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த தண்டனைகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சொற்கள் வந்து யாரை குறிக்குது, எந்த ஆட்களை குறிக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு இந்த சாப்டர் 1, சாப்டர் 2 அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு அந்த செக்ஷன்ஸ்லாம் நான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓ, இதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாமே இந்தந்த ஆட்களை குறிக்குது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் அந்த செக்ஷன் 7, 8, 9, 10 சொல்லும்போது அது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு சாப்டராக கொடுத்துருக்காங்களா. இந்த இப்போ வந்து நம்ம ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு செக்ஷனில் வந்துட்டு ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றத்துக்கு வந்து ஒரு தண்டனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதை வந்துட்டு எடுத்தவங்க ஊத்தோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த குற்றத்தை பண்ணிட்டாங்க அதனால் நம்மளுக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுத்துடும் அப்படின்ட்டு கொடுக்க முடியாது. அந்த குற்றத்தை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த செக்ஷன் 6 நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இதுவே ஆல்ரெடி நான் வந்துட்டு எனக்கு இந்த செக்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், பட் அவங்களுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் 4-5 சேனலை பார்த்து அந்த 4-5 சேனலில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஒரு ஐடியா வந்தது, ஓகே இதுதான் வந்து செக்ஷன் 6 எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்றது தெரிய வந்துச்சு. எனக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா என்னுடைய ஜூனியர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த செக்ஷன் 6 வந்து ரொம்ப மீனிங் கேட்டிருக்காங்க. பட் எனக்கே வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடணும் அப்படின்ட்டு எடுக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. என்னது அப்படின்னா, இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, நிறைய நகை போட்டிருக்காங்க, நிறையன்றில் நகை போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஒருத்தர் வந்துட்டு கத்தியை காமிச்சு வந்துட்டு நகையை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே நகையை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு கேட்குறாங்க. லைக் கிட்டத்தட்ட ஒரு ராபரி மாதிரி அப்போ மிரட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காப்புக்காக கையில் இருக்கிற எதையோ வச்சு அந்த கொள்ளையடிக்கு வர ஒருத்தன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடித்து வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. இப்படி அவர் அடித்து அவங்க அந்த அம்மா வந்துட்டு அந்த ஆளை அடித்து கொல்றத வந்துட்டு இன்னொருத்தர் ரோட்டில் போகிறவர் பார்த்துட்டார். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவங்க பொது இடத்துல ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த விசாரணையில் தான் தெரிய வருது, இவங்க வந்து தற்காப்புக்காக தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா,
அந்த ஆள் வந்து பார்த்தது தப்பு கிடையாது, அதே மாதிரி அந்த அம்மா வந்து தற்காப்புக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படின்றது விசாரணையில் தெரிய வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து அந்த ஆள் மேலே வந்து இந்த அம்மா கேஸ் போட முடியாது, இவர் வந்து என்னை தப்பாக சுட்டி காமிச்சிட்டாரு அப்படின்றத வந்து அந்த அம்மா என்ன பண்ண முடியாது, ஏன்னா கேஸ் போட முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கடமை செஞ்சுருக்கார் இல்லையா. என்ன கடமை அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு குற்றம் நடந்தாலோ அதை பார்க்குற யாராக இருந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வழக்கம் தானே. ஒரு இந்தியன் சிட்டிசனாக அது அவங்களுடைய கடமை. ஸோ அவங்க அந்த ஆள் அவங்களுடைய கடமையை தான் பண்ணாங்க. அவங்க பார்த்த விஷயத்தை வச்சு தான் அவங்களால கேஸ் போட முடியுமே தவிர, அவங்க தற்காப்புக்காக தான் செஞ்சாங்கன்றதை அவங்களால அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது இல்லையா. ஸோ அவருடைய வேலையை செஞ்சார் அப்படின்றத வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த அம்மா வந்துட்டு அந்த பார்த்தவர் மேலே என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் போட முடியாது. அவர் வந்துட்டு எனக்கு அவமரியாதை பண்ணுற மாதிரி என் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஏன்னா இது அவருடைய கடமை. இப்போது அதை இதை நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு குற்றமே செய்யலைன்னு வச்சுப்போமே, ஒரு குற்றம் செய்யாமல் இப்போ ஏன்றவர் ஒரு குற்றமே செய்யலை, ஆனால் பீன்றவர் என்ன பண்ணுறாருனா ஏ மேலே என்ன பண்ணுறாரு, பொய்யா ஒரு வழக்கு தொடர்ந்து அவரை வந்துட்டு இந்த சொசைட்டி முன்னாடியோ இல்லை அவர் சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் வந்து என்ன பண்ணுறாருனா கேஸ் போட்டு அவமானப்படுத்திடுறாரு. கடைசியில் அந்த கேஸ் விசாரணைலாம் முடிஞ்சு ஏ மேலே குற்றமே இல்லை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏன்றவர் வந்து பி மேலே கேஸ் போடலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பொய் வழக்கு தொடர்ந்துருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வந்து நிறைய அவமானம் நடந்திருக்கு அப்படின்றதுனால ஏ வந்துட்டு போடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்குது. பட் அந்த நம்ம பார்த்த கேஸில் வந்துட்டு அந்த லாஜிக் இல்லை. அவங்களால அந்த அம்மாவால் ஐ மீன் அந்த கொலை பண்ண தற்காப்புக்காக கொலை பண்ணாங்களே அந்த அம்மா, அவங்களால கேஸ் போட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அது அவமானம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கேஸ் போட்டவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய கடமையை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு ஒரு குற்றம் ஆகாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு இது என்ன இந்த நான் ரெண்டு பாயிண்ட் சொன்னேன், அதாவது ரெண்டு இலஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, ஒன்று அந்த ராபரி பண்ணுவாங்க, இன்னொன்று வந்துட்டு ஏஎன்பி வச்சு சொல்லியிருந்தது. ஸோ இந்த ரெண்டு இதையுமே நீங்கள் இந்த ரெண்டு இலஸ்ட்ரேஷன் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த இதுலேயும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றம் செஞ்சவங்களாக இருக்கட்டும் அது எதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு ரெண்டு சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்னென்ன அப்படின்னா ஜெனரல் எக்ஸ்ப்ளனேஷன், இன்னொன்று வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும், ஐபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான அதில் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து எப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் அது குற்றமாக இல்லையா என்ன முடிவு எடுக்கலாம், என்ன மேற்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணணும். ஸோ இதை தான் வந்துட்டு சிம்பிளாக செக்ஷன் சிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு இலஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இதை சொன்னேன் அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிடும். நான் முன்னாடி சொன்ன ரெண்டு இலஸ்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட் இலஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ 7 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அந்த குழந்தை அது எப்படியும் குற்றம் பண்ணாமல் இருக்காது. 7 வயசில் இருக்கிற குழந்தையும் கண்டிப்பாக தவறுதல ஏதாவது ஒரு குற்றம் பண்ண தான் செய்யும். எந்த தவறாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தவறு பண்ண தான் செய்யும். ஆனால் இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரைக்கும் 7 வயதிற்கு உட்பட்ட ஒரு குழந்தை செய்கிறத நம்ம குற்றம் அப்படின்ட்டு கருத முடியாது. அது குற்றமே பண்ணியிருந்தாலும் அதோடைய வயசை கணக்கு பண்ணி அது பண்ணது குற்றம் இல்லை அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணிடலான்னா நிரூபிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன். இதையுமே நான் முன்னாடி சொன்ன ரெண்டு இலஸ்ட்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி பாருங்க, அதாவது எடுத்துக்காட்டு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு செக்ஷன் சிக்ஸ் நல்லாவே புரியும். ஸோ ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகணும் சரியா, ஏன்றவர் அரெஸ்ட் பண்ண போகணும். பட் அவர் என்ன பண்ணுறாருனா அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை மாதிரி ஏ மாதிரியே இருக்கிற பியை வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. கடைசியில் வந்து பார்த்தா இது வந்துட்டு பியாக இருந்திருக்கு, அவர் அரெஸ்ட் பண்ண போனது ஏ. ஸோ பி அரெஸ்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போ அந்த பி என்ன பண்ணுறாருன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏ எப்போ என்ன பண்ணிடுறாரு, பிடிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ இது இவருடைய வேலை தான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அவர் மேலே அந்த பின்றவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா கேஸ் போட முடியாது. ஏன்னா ஒருத்தரை கைது பண்ணுற இடத்துல தான் அந்த போலீஸ் இருக்காங்க, கைது பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த போலீஸ் இருக்கும்போது அந்த தவறுதலாக பிடிச்சிட்டு வந்த பி வந்து போலீஸ் மேலே கேஸ் போட முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு செக்ஷன் சிக்ஸோடைய எக்ஸாக்ட் மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக ஒரு ஷார்ட் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 7 என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. அதாவது இப்போ ஒரு சொல்லுக்கு வந்துட்டு இந்த இந்தியன் பீனல் கோட் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல ஒரு செக்ஷனில் ஒரு சொல்லுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க, அதே சொல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு செக்ஷனில் நம்ம பார்க்கும்போதும் அதே மீனிங் தான் இருக்குமே தவிர வேறு வேறு மீனிங் இருக்காது அப்படின்றதான் செக்ஷன் 7 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்ஷன் 8 வந்து என்னென்னா ஜெண்டர் அப்படின்றது என்னென்னா, அதாவது நம்ம ஒரு ஆண் நடந்து போனாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே ஒரு பெண் நடந்து போனாங்கன்னா ஷீ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட இந்தியன் பீனல் கோட் பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஹி அப்படின்னு தான் பண்ணுவோம். அதாவது ஹைச்இ ஹி அப்படின்ட்டு தான் நம்ம பண்ணுவோம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா
ஹீ வில் பி பனிஷபிள் அண்டர் திஸ் கோட் அல்லது அண்டர் இந்த இதுக்கு கீழே அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஹீ அப்படின்றது வந்து வெறும் ஆணை மட்டும் குறிக்காது. நம்ம இங்கிலீஷில் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஹீனாலே ஆண் தான் நினைப்போம் இல்லையா, பட் அது அப்படி கிடையாது. ஹீ வில் பி பனிஷபிள் அப்படின்னா ஹீ அப்படின்றது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அப்படின்றத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 8ல் ஜெண்டர் அப்படின்றத க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்ஷன் 9. செக்ஷன் 9 வந்துட்டு நம்பர். நம்பர்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்பர்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற செக்ஷன்ஸ்லாம் இவங்க வந்துட்டு இதுக்கு கீழே பனிஷபிள் பண்ணப்படுவாங்க அப்படின்ட்டு போட்டுப்படுறாங்க. இப்போது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ அந்த நாலு பேரில் நம்ம நாலு பேருமே கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆஜராகிருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்தியன் பீனல் கோடை பார்த்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கோடு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு சிங்குலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆள் வந்துட்டு இப்படி பனிஷபிள் பண்ணுவாங்க, சிங்குலரில் சொல்லியிருப்பாங்க. பட் நாங்கள் தப்பு பண்ணது நாலு பேராக இருப்பாங்க. அப்போ நம்ம கோடை பார்த்து தப்பாக சொல்லிடக்கூடாது, ஒருத்தர் தான் பனிஷபிள் பண்ணப்படுவாங்களா அப்படின்ட்டு கிடையாது. நம்மளுடைய கோடில் சிங்குலராக கொடுத்துருந்தாலும் அங்கே குற்றம் செய்யப்பட்டவங்க ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ப்ளூரலாக இருக்க நாலு பேர், ப்ளூரலாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கோடில் வந்துட்டு ஒருமையாக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த அப்படின்னா நம்ம அதை பன்மையாகவும் எடுத்துக்கிடணும். இப்போ நாலு பேர் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருக்கும் அதே தண்டனையை அப்ளை பண்ணி தான் கொடுக்கணுமே தவிர, நம்ம கோடில் வந்துட்டு ஒருமையை குறித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம அந்த ஒருமையை ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது. நம்ம கோடில் ஒருமைக்கு கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பன்மையாக எடுத்து அந்த குற்றத்தை எத்தனை பேர் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை பன்மையாக பண்ணணும், பன்மையாக சொல்லியிருந்தோம், பன்மையாக அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 9ல் சொல்லியிருக்காங்க. இதுவும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்று நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா நான் ஷார்ட்டாக போடுறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்ஷன் 10. ஸோ செக்ஷன் 10 என்னென்னா மேன் விமன். இப்போ நம்ம மேன் அப்படின்னா யாரை சொல்லுவோம், ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்கள தான் நம்ம மேன் சொல்லுவோம், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கிறவங்கள ஓல்டு மேன் சொல்லுவோம், அதை விட கம்மியாக இருக்கிறவங்கள நம்ம வந்துட்டு பேச்சுலர்னு சொல்லுவோம், யங் மேன் சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம். அதே இது லேடிஸை பார்த்துக்கிட்டோம், விமன் அப்படின்னா லேடிஸ்னு சொல்லுவோம், இல்லை நிறைய பேர் ஆண்டின்னு சொல்லுவோம், இல்லைனா சின்ன பொண்ணாக இருந்தால் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆண்களோட மேன் சொல்லுவோம், பெண்களை வந்துட்டு விமன் சொல்லுவோம். நீங்கள் ஒரு டவுட் படலாம், நான் வந்துட்டு செக்ஷன் 8ல் வந்து ஜெண்டர் அப்படின்னா ஹீ அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த டவுட் எல்லாருக்குமே வரலாம். பட் ஹீ அப்படின்றது என்னென்னா அந்த பனிஷபிள் சொல்கிறதுக்காக மட்டுமே தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹீ வில் பி பனிஷபிள், இவங்க அந்த குற்றத்தை பண்ணியிருந்தா, அந்த ஹீ ஹீன்னு வந்திருக்கும் இல்லையா. அடுத்த நம்ம பார்க்க போகிற செக்ஷன்ஸ்லலாம் உங்களுக்கு இதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு இது ரொம்ப கொலாப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகிற செக்ஷன்ஸ்லலாம் இந்த ஹீ, அதாவது ஜெண்டர், செக்ஷன் 8, செக்ஷன் 9, 10, 11 அதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற செக்ஷன்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோடைய மீனிங் வந்து எக்ஸாக்டாக புரியும். ஏன்னா எனக்கு அப்படி தான் புரிஞ்சு, ஸோ உங்களுக்கும் அப்படி தான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் செக்ஷன் 8ல் வந்து நான் ஹீன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹீன்றது என்னென்னா ஹி வில் பனிஷபிள் அண்டர் திஸ் செக்ஷன் அண்டர் திஸ் கோட் அப்படின்றது வரும் இல்லையா. அந்த இதுக்கு தான் வந்துட்டு என்னென்னா ஹீ அப்படின்றது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது அவனுக்கு தான் இந்த தண்டனை, அப்போ அவன்னா ஆண், அப்போ ஆண்கள் மட்டும்தான் குற்றங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அப்படி இல்லை, ஹீன்றது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அதே இது செக்ஷன் 10ல் பார்த்தீங்கன்னா மேன் விமன். மேனுன்றது வந்துட்டு அந்த ஆணை தான் குறிக்கும். ஆண் வந்துட்டு எந்த வயசில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆண் வந்துட்டான் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா அவங்கள மேன் அப்படின்ட்டு தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அதே இது விமன் அப்படின்னாலும் எந்த வயசில் இருந்த பெண்ணாலும், சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு டீனேஜ் கேர்ளாக இருக்கட்டும், இல்லைனா 22-30 இருந்தாலும் சரி, எவ்வளோ வயசில் இருந்தாலும் சரி, அவங்க பெண்ணாக இருந்தால் அவங்கள விமன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அதே இது அவங்க ஆணாக இருந்தால் அவங்கள மேன் அப்படின்ட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அதே இது நம்மளுக்கு தமிழில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆடவன் மகள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆண் பெண் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து 6-10 அதை தான் நம்ம பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். யாருக்காச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். மேபி லா படிக்க ஆசைப்பட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரி, என்னுடைய போஸ்ட்டை பார்த்து லா அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு 2023ல் வந்துட்டு 5-year LLBக்கு வந்து சோயலாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் ரெண்டுமே ஓப்பனில் இருக்க அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரில, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு என்ன பண்ணலான்னா என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி என்னோட டவுட் கேட்டுக்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் கீழே சொல்கிறேன். சப்போஸ் கீழே சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் பிளாக் குயின் அடிச்சிங்கன்னா என்னோடது வரும். சப்போஸ் நிறைய பிளாக் குயின் வந்தது என்னுடைய ஐடியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பயோ செக் பண்ணி பாருங்கள். பயோவில் வந்துட்டு ஜெயநந்தினின்னு இருக்கும், ஜெனின்னு போட்டிருப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஐடி. நீங்கள் வந்துட்டு ஏதாவது டவுட்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம்.
அடுத்த செக்ஷன்ஸில் தான் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Da 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 da